வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் இண்டிகேட்டர் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் நிறைய வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை கான்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி மார்க்கெட் ஓப்பனிங்லே கேப் அப் பார்த்தீங்கன்னா 12,150 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் பாசிட்டிவ் பயஸில், பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதாவது மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆகி மேலே வந்துகிட்டே இருந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா 12,200 ரேஞ்சில் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அடுத்து 200 பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 224 வரைக்கும் நல்லா ஹையில் வந்துச்சு. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அகைன் 200 ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் ஃபினிஷிங்கில் 200 மேலே 215 க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான கம்பேக், அதாவது எங்கே இருந்து இறங்க ஆரம்பிச்சிச்சோ அந்த இடத்துக்கே வந்து மார்க்கெட் வந்தது. அந்த 12,200 ரேஞ்சை ரொம்ப குயிக்காக ஒரு சிங்கிள் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிடிச்சது. ரொம்பவே வந்து மார்க்கெட்னுடைய பாசிட்டிவ்னஸையும் ரெக்கவரி மோடையும் வந்து காட்டுது. ஓகே, டெக்னிக்கலாக பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலாக என்ன காரணம், ஏன் ஏறிச்சு? ஃபண்டமெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாஷிங்டனில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த மிலிட்ரி கமாண்டர் காசிம் சொலைமோனி அவரை தான் வந்து அட்டாக் பண்ணணுமே தவிர எங்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நியூஸ் சொன்னார். அதனால் நாங்கள் ஈரான் மக்கள்கிட்ட போயிட்டு எதுவும் போர் தொடுக்க மாட்டோம், இப்போதைக்கு ஸ்டாண்டிங் டவுன் இறங்கிக்கிறோம், இப்போதைக்கு எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இதன் மூலிமா என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த ஒரு, அதாவது இப்போதைக்கு எந்த ஒரு வார் கிடையாது, நாங்கள் வந்து பின்வாங்கிக்கிறோன்ற மாதிரி அவர் சொன்னதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக எந்த இடத்த விட்டு மார்க்கெட் போச்சோ அந்த இடத்துக்கே வந்துச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 600 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவாக வந்து வந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேப் அப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் ரெக்கவர் மோட் ஆனதுக்கப்புறம் 190 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் வந்து நடந்துச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்க்கு அப்புறமும் புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆச்சு. ஸோ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரூமர்க்காண்டி க்ரூட் ஆயிலினுடைய விலை, தங்கத்தினுடைய விலையெல்லாம் ஏறிச்சோ அதனுடைய விலை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சடனாக எல்லாமே வந்து ஃபால், செம ஃபால் ஆகி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து ரொம்ப டவுனில் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஏறுறதுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. அதனால் மார்க்கெட் ஃபுல் ரெக்கவரி மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆச்சு. ஸோ இந்த மார்க்கெட் இறங்கும்போது எந்த செக்டார் ரொம்ப அடி வாங்குச்சோ அந்த செக்டாரில் ரொம்ப ஏறுச்சு. அடி வாங்கின செக்டார் எல்லாமே, அதாவது நிஃப்டி பேங்க் ரிலேட்டட் செக்டார் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடி வாங்குச்சு. ஸோ நிஃப்டி பேங்க் ஏறிச்சு, அதுக்கப்புறம் பிஎஸ்யூ பேங்க், ப்ரைவேட் பேங்க் 2-2%னு சொல்லிட்டு செக்டார் இண்டெக்ஸில் வச்சு பார்க்கும்போது எல்லாமே 2-2% வந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் செக்டாரும் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக 1.5, 1.6 அந்த மாதிரி நல்ல சப்போர்ட்டிவில் எல்லாமே நல்ல புல்லிஷ்னஸில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏறிச்சு. ஸோ அடுத்து இது போக இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதாவது மோடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோடையும் அதே சமயத்தில் இந்த செக்டாரில் இருக்க பெரிய ஆட்களினுடையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கூடையும் வந்து மீட்டிங் வந்து வச்சாங்க. ஸோ இதில் எக்கனாமிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் கலந்துக்கிட்டு பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ப்ரீ பட்ஜெட் மாதிரி அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ இதன் மூலிமா நம்ம பாசிட்டிவாக வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட்ஜெட்டும் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எதிர்பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி சக்ஸஸ்ஃபுல்லாக 12,200 வந்துருச்சு, மார்க்கெட் மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு என்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத முதல் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,250 தான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து நிஃப்டிக்கு வந்து இருக்கும். அடுத்து ரொம்ப மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது மார்க்கெட் அடிக்கடி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆன ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,290.
ஸோ மார்க்கெட் வந்து 12,300 தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக வந்து செகண்ட் லெவலில் பார்க்கப்படும். அந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் நியூ ஹைஸ் நியூ நியூவாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஃபஸ்ட் லெவலில் 250 பிரேக் ஆகணும். 250 பிரேக் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அகைன் 290 வரும். ஸோ 290யும் பிரேக் அவுட் ஆச்சுனா தான் வந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ 250 பிரேக் அவுட் ஆனாலே ஓரளவுக்கு மார்க்கெட்டில் காஷியஸாக இருங்க. 280 போச்சுனாலே மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக 280 போகையிலே வந்து மார்க்கெட் வந்து நிறையா டைம் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ 280 ரேஞ்ச் போகையில் நிஃப்டியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து சப்போர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் 12,200 இருக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங்கில் 12,200 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 12,200 வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக வந்து ஃபார்ம் ஆயிரும். அதே மார்க்கெட் 12,200க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு 200 மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா கீழேருந்து ஓப்பன் ஆகி மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு அப்போயே நீங்கள் பை பண்ணிட்டு மேலே ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 200 ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் 12,150. 12,150 பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு ரொம்பவே வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு டவுனில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு நிஃப்டிக்கு இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு, வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.